எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நம்மளோட ஹோம் டூர் போட்டிருந்தப்போ நிறைய பேர்த்தோட க்வெஷ்சன் என்ன இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் வந்து நிறையா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இருக்குது, அது ஸ்டவ் முதற்கொண்டு எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி நம்பி இருக்குது, இங்கே யூஎஸில் பவர் கட் ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் இங்கே யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை மட்டும் பவர் கட் ஆச்சு, அது வந்து ஒரு நாள் சாயங்காலம் 4 to 5 அந்த மாதிரி டைம், அது பிளான்ட் பவர் கட் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஆனால் இந்த நேற்று நைட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இங்கே வந்து புயல் காத்து மழை, இந்த ஏரியாக்கே மொத்தமாக வந்து பவர் கட் ஆகிருச்சு. அது எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நைட்டு 10:30 அந்த டைமில் பவர் கட் ஆகிருந்துருக்கோம். ஆக்சுவலாக நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே காற்று, இந்த மரம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, நேற்றுலாம் ஃபுல்லாக இலையெல்லாம் கொட்டிருச்சு. மொத்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீட்டில் மட்டும்தான் ஜென்செட் வச்சுருக்காங்க, ஏன்னா இங்கே வந்து பவர் கட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக நடக்கிறது இல்லை, எலக்ட்ரிசிட்டி நம்பி தான் எல்லாமே இருக்கிறது அப்படிங்கிறதுனால. இப்போது நம்மளுக்கே வந்து இந்த அன்எக்ஸ்பெக்டட் பவர் கட்னா இங்கே ஸ்டோரெல்லாம் யோசிச்சு பாருங்கள், எல்லாமே நிறையா இங்கே ஃப்ரோசன் அந்த மாதிரி அந்த பொருளெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் நாங்கள் கார் வந்து உள்ள கராஜ்குள்ளே தான் நிறுத்திருந்தோம், கராஜே வந்து அந்த ரிமோட் ஆப்ரேட்டட் அப்படிங்கிறனால எப்படி கஷ்டப்பட்டு தான் இந்த கராஜ் டோர் திறந்து கார் எப்படி வெளியே எடுத்துட்டோம், ஏன்னா நம்ம வந்து எங்காவது போகணும்னா கூட போக முடியாது அப்படின்ட்டு. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் வந்து எலக்ட்ரிசிட்டினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து நம்மளோட மொத்த வீட்டுக்கும் ஹாட் வாட்டர் சப்ளை பண்ணுற ஹீட்டரு, நம்மளுக்கு இது வந்து ஒர்க் ஆகாதனால எல்லா பக்கமே வந்து கோல்ட் வாட்டர் தான் வருது. இதில் ஸ்டோரேஜ் ஆகிருக்கிற தண்ணி மட்டும் கொஞ்சம் சுடு தண்ணி வரும், செம்மையாக குளிர ஆரம்பிக்கங்காட்டி வந்து நம்ம குளிர்ந்தனையில் கையே வைக்க முடில. நம்மளோட வீட்டோட மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பொதுவாக யூஸ்வலாக சாவி போட்டு ஓப்பன் பண்ண மாட்டோம், இந்த நம்பர் வச்சு தான் அன்லாக் பண்ணுவோம். இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல, நல்ல வேலை இது ஒர்க் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டோர் வீட்டில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிற செக்யூரிட்டி சென்சாரு. இதோட டிஸ்பிளே மட்டும் பேட்டரி ஆப்ரேட்டடுங்கிறனால இதுவும், அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக் டிடெக்டரும் ஒர்க் ஆகுது. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா பொருளுமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்போம், அதுவும் வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து நிறைய எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து இங்கே பக்கத்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீன் பிடிக்க போவாங்க, இந்த சம்மர் டைமில் போயிட்டு அந்த அடுத்த வருஷத்துக்கு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஃப்ரோசன் ஃபிஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்குன்னே தனியாக ஒரு ஃப்ரீஸர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ஜென்செட் இல்லை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆயிரும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃபில்டரில் தண்ணி ஐஸ் கியூப்ஸ்லாம் வரும், அதனாலேயே நிறைய பேர் வந்து தனியாக வாட்டர் ஃபில்டர் வச்சுருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கிறங்காட்டி இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து மத்தியானம் ஆக கரண்ட்னோ வரல அப்படிங்கும்போது வந்து ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம ஸ்டவ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் தான், சமைக்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறி தான், சுடுதண்ணி அதனால் சமைக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து இந்த கிரில் தான், அதில் வந்து சுடுதண்ணியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் சிம்பிளாக ஏதாவது பண்ணுறதெல்லாம் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டேட்டெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகலை, நைட் 1:30 மேலே பவர் கட்டுறனங்காட்டி பரவாயில்ல, வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிட்டோம். இதுவே வந்து நம்ம டிஷ்வாஷர் யூஸ்வலாக நாங்கள் வந்து 1.5 காட்டை போடுவோம், அது 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடும், ஒரு கரெக்டாக அது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நேற்று சாயங்காலமே வந்து துணியெல்லாம் துவைச்சி காய வச்சு எடுத்துட்டோம், இல்லைனா பாதியில் துவைச்சதுக்கப்புறம் பவர் கட் ஆகிருந்துச்சுன்னா காய வைக்கக்கூட முடியாது. இதுவே இப்போ இன்னும் வந்து வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா குளிர் ஆரம்பிச்சிருச்சு, ஹீட்டரும் இல்லை, நம்மக்கிட்ட அந்த பெல்லட் ஸ்டவ் இருக்குது, அந்த மரத்துகள் எல்லாம் போட்டால் சூடு வரும், ஆனால் அதுவுமே வந்து பவரில் தான் ஒர்க் ஆகும், அதனால் வீடு ஃபுல்லாக அப்படியே வெளியே விட வந்து உள்ளே நல்லா குளிராக இருக்குது. பவர் வர வரைக்கும் நம்ம அலெக்ஸாவும் நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இப்போ அலெக்ஸில் நிறைய ரிமைண்டர்ஸ்லாம் வச்சுருக்கோம், அது வந்து அட்லீஸ்ட் மொபைலில் செக் பண்ணிக்கலாம். நல்ல வேலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, இல்லைன்னா நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கும் இப்போ பண்ணியிருக்க முடியாது, அதனால் எப்படியோ பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு வெளியில் நம்மளுக்கு அந்த ஸ்டவ் இருந்தங்காட்டி, அப்படியே வந்து வெளியில் கிளம்புறோம். அங்கேயும் வந்து சிக்னல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன், நம்ம அங்கே போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. 11 மணிக்காட்டு பார்த்தீங்கன்னா பவர் வந்துருச்சு, அதனால் வந்து என்னென்ன ஒர்க்லாம் முடிக்கலான்ட்டு இருந்தோமோ அதெல்லாம் முடிச்சுட்டே வெளியில் கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வீக்கெண்டில் வந்து இட்லி மாவு எல்லாம் அரைச்சி வச்சுருவோம்,
இப்போ இட்லிக்கு நான் பொதுவாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அரிசி உளுந்து அது போக வந்து இப்போ காட்டு யானம், அதுக்கப்புறம் இந்த கருப்பரிசி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா, பூங்கார், இந்த மாதிரி அரிசி வகைகள் எல்லாம் இப்போ வந்து ரீசெண்டாக வாங்கியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே வந்து ஃபுல்லாக பாலிஷ் பண்ண அரிசி சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த ஃபைபர் அதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்காது. காட்டு யானம் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது. இதில் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது 20% அயன் கண்டென்ட் இருக்குது, ஃபைபர் நல்லாயிருக்கு, ப்ரோட்டீன் நல்லாயிருக்கு. அதனால நம்ம எப்பவுமே வந்து ஒயிட் ரைஸை சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவுமே நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. என்னோட ஃப்ரெண்ட் வந்து இதை சஜஸ்ட் பண்ணாங்க, அதனால தான் வந்து வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே இந்தியன் ஸ்டோரில் நிறையா வெரைட்டிஸ் ரைஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த அரிசி எல்லாமே வந்து ஒன்றா வந்து ரொம்ப குழஞ்சிரும், இல்லைனா வந்து வேகாது, அந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருந்துச்சு. அதெல்லாமே ட்ரை பண்ணி அத்தனை பேக் வச்சுருக்கோன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி அரிசியில் கலந்துட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரைகல் ஸ்பைசஸ் அப்படின்ட்டு நம்ம ஊரில் விளையிற பொருட்கள் எல்லாம் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனாலேயே நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற இந்தியா ஸ்டோரில் வந்து அது எல்லாமே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் விளைஞ்சது அப்படின்னு தெரியாது. அதனால் நிறையா பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. அதே விலைக்கு நம்மளுக்கு நம்ம ஊர்லேருந்து விளையிறது கிடைக்கும்போது இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அமேசான்லேயும் வந்து இப்போது சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க, நாங்கள் வந்து டைரெக்டாக அவங்கக்கிட்ட இருந்தே வாங்கினோம். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். எல்லா வெரைட்டிஸ் இப்போ இந்த மாதிரி பழமையான அரிசி வகைகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி உபயோகப்படுத்துகிற பொன்னியரிசி, இட்லி அரிசி, உளுந்து, பருப்பு, எண்ணெய் வகைகள் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இங்கே யூஎஸில் இருக்கீங்க, நம்ம ஊர் பொருள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும். எனக்கு நம்மளோட சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சீரக சம்பாவில் செஞ்சது, அரிசியும் பாருங்கள் பருக்கு குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குது. பிரியாணியோட பார்த்தீங்கன்னா காட்டியான அரிசியில் பண்ண சாப்பாடு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் துவரப்பருப்பு. இந்த ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு கம்மியாக சாப்பிட்டாலுமே நல்லா பசியும் அடங்கும், சத்தாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. டே வெளியில் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே கிளம்புறோம் அப்படின்னா, ஹரிஷ் ராகவேந்திரா பாடகர் அவரை பற்றி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுக்கு அந்த 2000களில் வந்த பாடல்கள், எல்லா ஃபேவரட் பாடல்களுமே பார்த்தீங்கன்னா அவர் தான் பாடியிருப்பாரு. அவரோட கான்சர்ட் வந்து இங்கே சியாட்டில் நடக்குது, அதை பார்க்க போகிறோம். உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க, நம்ம அப்படியே போயிட்டே பேசலாம். நாங்கள் அதுக்கப்புறம் காலையில் கிளம்பிட்டு பிரகல்யாவோட ஸ்கூல் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணியிருக்கா. ஃபெஸ்டிவல் நடந்துச்சு, நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சியாட்டில் டவுன் டவுன் போயிட்டுருக்கோம். குரலோன் அப்படின்னு அவார்டு வாங்கியிருக்கிறாரு. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் வின்னர், 2500 சாங், ஒன்று இல்லை ரெண்டு இல்லை 2500 சாங் எல்லாம் வேரியஸ் லாங்குவேஜஸில் பாடியிருக்காரு. ஆல் லீடிங் மியூசிக் டைரக்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம தலை கூட தம்பியா திருப்பதி படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ நிறைய நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. ஸோ ஸோ ஹானர்ட் அண்ட் ஹாப்பி டு ஹாவ் யூ சார். மரபற்றி பண்ணினார் பெண்ணே, அது கண்ணு
நம்ம அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.